பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமண நின்மலனே பேதையேன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலரவு என் உள்ளத்து உருமாறு அருள் அன்பார்ந்த ஸ்ரீ ரமண பக்தர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தினம் குருவாசக கோவை இருநூத்தி எழுபத்தி ஒன்றிலிருந்து இருநூத்தி எழுபத்தி நாலாவது பாடல் வரை பார்க்கப் போகின்றோம் முதல் எடுத்த ஒன்ன பகவான் சொல்றார் குரு என்று ஒருவன் வேண்டும் என்ற வைத்திய கர்த்தமான வெறித்தனமான எண்ணத்தை கொள்ளாது இறைவன் வேண்டும் என்று எண்ணுவாய் எனக்கு இறை அறிவு வேண்டும் எண்ணினா இறைவனே ஒரு குருவா வந்து உனக்கு எல்லா உதவியும் செய்வார் இத நீ புரிஞ்சுக்கணும் உனக்கு இது முக்கியமான பாயிண்ட் அதாவது அப்படி போடப்படலை ஆனா அப்படித்தான் புரிஞ்சுக்கணும் எனக்கு இறைவன் வேண்டும் என்றால் இறைவன் ஒரு குருவை அனுப்புவார் இல்லை என்றால் தானே குருவாக வருவார் இதுதான் முதல் பாயிண்ட் அடுத்த பாட்டு வந்து இறைவனை குருவை ஒரு உடல் வடிவாக எண்ணாதே ஒரு இந்த வடிவத்தில் இருக்கார் நம்மள மாதிரி அவரும் மனுஷன் தான் எண்ணாதே அப்படி எண்ணினா அது துராச்சாரம் நீ ஆச்சாரம் கெட்டவன் பாவிகளில் பெரிய பாவி இந்து மகத்தினுடைய ஒரு நல்ல சிறந்த அம்சம் சரிப்பா இப்படி எல்லாம் குரு தான் தெய்வம்னா அவன் எப்படி நடந்துக்கணுங்கிற சொல்லணும் இல்லையா அதுக்குதான் பகவான் பகவான் சொல்கிறார் குருங்கிறவன் வந்து அவனை நீங்கள் குருவை அடைகின்றீர்கள் உடனே குரு என்ன பண்ணுவாரு நீ சரியான சிஷியனான்னு பார்த்து ஏற்றுப்பார் சரியான சிஷியனான்னா எப்படி தெரியுமா உனக்கு உண்மையிலேயே இறை அறிவு வேணும் ஆன்மதாகம் உனக்கு இருக்கான்னு பார்த்து உன்ன சேர்த்துக்கிறார் பகவான் உன்னை சேர்த்துன்றதுக்கு அப்புறம் என்ன பண்ணு உருவா ஒன்றும் நீ பண்ண வேண்டாம் இனிமேல் உனக்கு பாவம் கிடையாது புண்ணியம் கிடையாது என்ன நல்வினை தீவினை லாபம் நஷ்டம் எதுவும் உனக்கு கிடையாது நான் நான் உன்னை வழி நடத்துவேன் என்பதை குறிப்பாக சொல்வார் அதை விட்டு சரிய நீ எனக்கு ஒரு இங்கே ஒரு இடத்துல ஒரு ஆசிரமம் கட்டி கொடு அப்புறம் வந்து நீ என்ன பண்ண இந்த பரிகாரம் பண்ணு இப்படி சொல்கிறவன்லாம் குரு இல்லை அவன் சிஷியனுக்கு யமனா வாய்ச்சவன் அப்படிங்கிறார் பகவான் அப்படியே இந்த கருத்தை அப்படி போடுறார் ஒரு வார்த்தை எவன் ஒருவன் சிஷ்யனை இறை அறிவிலேயே இறைஞானத்திலேயே இறை செயலிலேயே ஈடுபடுத்துகின்றானோ அவன் சரியான குரு அப்பேற்பட்ட குருவாக ஒருவனை தேர்ந்தெடுத்துக் கொள்வாய் எவன் வேற என்ன உனக்கு இறை அறிவு மட்டும் புகட்டு ஆசைப்படுகிறானோ உன்னிடமிருந்து எதையும் எதிர்பார்க்கவில்லையோ அவனை குருவாக ஏற்றுக்கொள் இன்னும் சொல்ல உனக்கு இதை ஞானம் வேணும்னு நீ ஆசைப்பட்டால் அள்ளி அள்ளி கொடுப்பார் குரு அதுவும் நமக்கு ஒரு குரு அவர் ஞானத்தை கொடுத்து கொண்டே இருப்பார் ஞானம் ஃபர்ஸ்டு அதுக்கப்புறம்தான் உன்னுடைய வாழ்க்கை ஞானம் வந்தால் வாழ்க்கையில் எல்லாமே அமைதி தன்னால் இயற்கையாகவே வந்துடும் இதை ஞாபகம் வச்சுக்கணும் சரி அடுத்தது இந்த குரு என்ன செய்கின்றார் அப்படிங்கிறத அடுத்து ஒரு பாட்டில் சொல்கிறாரு இன்னும் இரநூத்தி எழுபத்தி மூணாவது பாடலில் குரு என்பவன் ரெண்டு அர்த்தம் இதில் சொல்லியிருக்கேன் ஒன்று வந்து முதல் அர்த்தம் வந்து பகவானை குறிக்கின்ற அர்த்தம் குரு என்பவன் எல்லா இடத்திலும் தெரிவான் எல்லா இடத்திலும் நீ குருவை தான் பார்க்கணும் இப்போ கூட எல்லாம் என்ன பண்ணணும் பகவானுடைய ஒவ்வொரு போதனைகளையும் நினச்சிக்கணும் அதுபடி நம்ம வாழ்கிறோமா பகவான் இடத்துல என்ன பண்ணுவார் பகவான் எப்படி சிந்திப்பார் அப்படித்தான் பகவானுடைய நடைமுறை எப்படி இருக்கு எப்படி இருந்தால் பகவானுக்கு பிடிக்கும் இப்படித்தான் யோசிக்கணும் அதன் பிறகு பகவானையே எல்லா இடத்திலையும் பார்க்கக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒரு உணர்ச்சி ஏற்படும் பகவானுடைய இருப்பை எல்லா இடத்திலும் காண்பாய் அப்படிங்கிறது நான் கொண்ட பொருள் ஆனால் இந்த பாடலில் பகவான் குறிப்பிடுகின்ற பொருள் என்னன்னா எல்லும் எல்லாம் சமமாக எல்லா இடத்திலும் தானே இருப்பதாக ஒரு உணர வைக்கின்றவன் பகவான் அதாவது குருவானவன் ஒரு சிஷியன் எல்லா இடத்திலும் தன்மயமாக இருப்பதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு சிஷியனுக்கு அறிவை தான் குரு இந்த சமமாக எல்லா இடத்திலும் பார்ப்பது தான் உன்னுடைய அதே நேரத்திலே இருப்பாக இருந்து கொண்டே இருப்பது இந்த போதம் இருக்கு இல்லையா இந்த அறிவு இருப்புணர்வு என்கின்ற போதம் தான் குரு அப்படின்னு பகவான் சொல்லியிருக்கார் இந்த பா இந்த இருநூத்தி எழுபத்தி மூணாவது பாடலை இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்றேன் நம்ம குரு வந்து தெய்வம்னு நம்ம தீர்மானம் பண்ணிட்டோம் அவன்தான் பரம்பொரு திருமணம் பண்ணியிருக்கான் அதுக்கு எல்லா தகுதியும் அவனுக்கு என்னென்ன இருக்குங்கிறதெல்லாம் பார்த்தோம் நம்ம பகவானை பார்த்தா பரம்பொருள் தான் இதுக்கு மேலே அவர் ஒண்ணுமே இல்ல அந்த தான் இருக்காருங்கிறது ரொம்ப தெளிவா நமக்கு தெரியும் சோ பகவானை சரணடைந்து விட்டோம் என்ன அவரை போலவே இருப்பில் இருப்பதற்கு நாம் முயன்று வாழ்வதுதான் சரியான அறிவு அதுதான் குரு இந்த தத்துவம் தான் குரு என்பது ஒரு பொருள் இன்னொரு பொருள் பகவான் நம்ம பரம்பரை எடுத்துட்டோம் பரம்பருன்னு எடுத்துட்டோம் இல்லை இல்லை எங்க குரு அங்கதான் உக்காந்துருக்காரு அப்படி இப்படிங்கிறதுலாம் இல்லை சதா சர்வ காலமும் நம்மில் இருந்து கொண்டே இருக்கின்றவர் எங்கும் வியாபித்திருக்கின்றவராக குரு இருக்க வேண்டும் அப்பேற்பட்ட குருதான் நம் பகவான் அதனால் நாம் பகவானை குருவாய் பரம்பொருளாய் வணங்கி அமைதி அடைவோம் ஆனந்தம் அடைவோம் என்று கூறி உரையை நிறைவு செய்கிறேன் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய